ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிம்பிளாக ஐடியாஸ் வந்து சிலர் கேட்டிருந்தாங்க, பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து என்னென்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி தான். அதுக்கு வந்து நீங்கள் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து அந்த டெய்லரிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது வந்து 100% வந்து நான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, லேடிஸு காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து நான் 2-3 டெய்லர்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணிடுறாங்க. டெய்லர்ஸ் வந்து டக்குன்னு ஏதோ டெய்லர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் சொல்லவே வேண்டாம், டக்குன்னு ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் அவங்க வரல நின்றுட்டாங்கனாக்கா அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டைமில் வந்து அவங்க வந்து யார் யார்கிட்டயோ எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, அதை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக செலவு ஜாஸ்தி பண்ணி இப்போ வந்து கஸ்டமர் 500 கொடுத்தா இவங்க சடனாக ஒரு இடத்துல போய் கொடுக்கும்போது அவங்க 100 ரூபீஸ் வேணால் கம்மி பண்ணுவாங்களே தவிர வந்து ரொம்ப ஜாஸ்தி இப்போ நம்ம டெய்லர் ஃபிக்ஸ் பண்ண ரேஞ்சுக்கு வந்து அவங்க கம்மி பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம டெய்லர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லை பேமெண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு சொன்னாக்கா அப்போ நமக்கு இன்கம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுறீங்க, நல்லா தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த பண்ணுறவங்க வந்து அவங்க ஃபுல்லாக 100% அவங்க தெரியலனா கூட டெய்லர்ஸ் மிஸ்டேக் பண்ணால் என்ன, அவங்களை டிசைன் சொல்கிறது அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். இப்போ நீ எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஏரியாலே 4-5 பேர் ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க. பட் அந்த லேடிஸுங்களுக்குலாம் டெய்லரிங் பற்றி என்னன்னே தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு மணி இருக்குது, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப லாஸ் தான் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் வந்து 2 lakhs 1 lakh கடையை பொறுத்து, இப்போ கடை வந்து 20,000னாக்கா 2 lakhs, 10,000னாக்கா 1 lakh, அந்த மாதிரி கடையை பொறுத்து சார்ஜஸ் கொடுத்துட்டு டெய்லருக்கும் அதே மாதிரி பே பண்ணிவிட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பட் வந்து அதில் வேல்யூவே இல்லாமல் போயிடுது. அந்த வர இன்கம் வந்து அவங்களுக்கே போயிடும். அவங்க வர வெளியில் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்கன்னா சுத்தம் அவங்களுக்கு வந்து ரெண்ட் நிற்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா ஓப்பன் பண்ணால் நிறைய டெய்லரிங்கில் தான் நல்ல பெனிஃபிட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பெனிஃபிட் இருக்குது, ஆனால் அதை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பெரிய அகலக்கால் வைக்காமல் ஒரு சின்ன ஷாப்பாக, நானாக ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து 8 இயர்ஸ் பேக்கு, இப்போ 9 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. நான் ஃபஸ்ட்டு வந்து டெய்லரிங் கிளாஸஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறமா தான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சு. நான் ஷாப் ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணாக்கா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஷாப் வச்சுருந்தாங்க. ஆல்ரெடியே நான் டெய்லரிங் வந்து ஃபினிஷ் பண்ணி எல்லாம் வந்து அதை பற்றி நாலேஜ் நல்லா எடுத்துகிட்டு அவங்க ஷாப்லேயும் வந்து ஒரு 1 இயர் கிட்டே வந்து ஜஸ்ட்டு அவங்க வந்து வேறு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இன்கம் பார்த்துலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, மார்னிங் போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க, 7:00 தான் வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து ஒர்க்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், டெய்லர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அப்பயே அவங்க வந்து ரொம்ப சீட்டிங்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆல்ட்ரேஷன் வரத இவங்களே ஸ்டிச் பண்ணி இவங்களே ஷேர் பண்ணிக்கிறது, அவங்க வரத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டிச் பண்ணி வெளியில் கொடுத்து அனுப்பிச்சிடுறது. ஓனர்ஸ் இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதில் வந்து 100% வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம கூடியே இருக்கணும். அப்படி கூட இருக்க முடியலனா கூட நல்ல பிலீவபிள் பர்சன் வந்து யாராவது வந்து ஒருத்தங்க போடணும் அவங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் ஷாப் ஓப்பன் போது ரொம்ப பெரிய அகலக்கால்லாம் வைக்காதீங்க, சின்ன ஷாப்பாக ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு இப்போ உள்ள ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 8,000-7,000 அந்த மாதிரி ஏரியா பொறுத்திருக்காது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் மெயின் ஏரியாவாக இருக்கிறதால இப்போ நான் வந்து ரெண்ட் வந்து 10,000 கிட்ட கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இது எல்லாம் இன்க்ளூடட் வந்து 10,000 ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பெரிய இதுவாக வைக்காதீங்க. ஏன்னா வந்து எல்லா டைமே நான் ஷாப் ஓப்பன் பண்ணி 2 மந்த்ஸ்லேயே வந்து டெய்லர்ஸ் வந்து அந்த டெய்லர் அந்த ஒரே மாஸ்டராக தான் வச்சுருந்தேன். நான் ஒரே ஒரு மாஸ்டர் தான் ஒர்க்குக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் எடுத்தவொடனே ஒரு டெய்லர் ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா வந்து மாஸ்டர்னால் ஒரு 20,000-25,000 டெய்லர், அப்புறம் டெய்லருக்கு பேமெண்ட்டு. இப்போ வரவங்களாம் வந்து ரொம்ப இது கிளியராக வந்து கேட்குறாங்க, வந்து எனக்கு பேமெண்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லர்ஸ்லாம் வந்து பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுவாங்களானே வந்து நமக்கு நம்பிக்கையே கிடையாது. அதனால் டெய்லர்ஸை வந்து பீஸ் டெக் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே. ஏன்னா ஒரு மாஸ்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாக்கா மாஸ்டர் வந்து கொஞ்சம் இவ்வளோ இந்த அமௌண்ட் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்கும் பண்ணணும் கட்டிங்கும் பண்ணணும் மாதிரி பேசி வச்சுக்கணும். அப்புறம் ஏதாவது சீசன் டைமில் உங்களுக்கு ஓவராக வரும்போது வேணால் நீங்கள் பீஸ் டெட்டுக்கு டெய்லர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே பேமெண்ட் பண்ணிங்கன்னா 100% ஒர்க் அவுட்டே ஆகாது.
அந்த இப்போ வேற உங்களுக்கு நிறைய தெரியும், டெய்லரிங் பிஸ்னஸில் நிறைய இது வேற வந்துருச்சு, ரெடிமேட்ஸ் வேற வந்துருச்சு. ரெடிமேட் வந்ததால 50% தான் வந்து இப்போ ஓரளவுக்கு டெய்லரிங் ஷாப்பே ரன் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் அந்த மாதிரி நான் ஷாப் ஓப்பன் பண்ணி கொண்டாட ஒரு மாதம் கூட வரவே இல்லை, விட்டுட்டாரு. விட்டுட்டார் மீன்ஸ் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு சாக்கு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவங்க வரவே இல்லை, 20 days கிட்டே வரல. எனக்கு வந்து இந்த நாங்கள் பெங்களூரில் இருக்கிறதால இங்கே கொஞ்சம் இன்னுமே வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தது டெய்லரிங் ஷாப். அந்த டைம் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங் நான் ஓப்பன் பண்ண மந்த்தே வந்து ஒரு 3000 வந்து ஆல்ட்ரேஷனே வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ஒன்றும் எப்படி எனக்கு எனக்கு எல்லாம் பண்ண தெரிஞ்சதால ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்துட்டேனே ஒழிய பண்ண தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாம் வாபஸ் அனுப்பிச்சிருக்கணும். ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சிருந்துச்சாக நான் ப்ளவுஸ் கூட நைட் அண்ட் டேவாக நானே ரெடி பண்ணி என்னோடய ஃப்ரெண்டை ஹெல்ப்பையும் எடுத்துகிட்டு நான் வந்து பண்ணி அவங்களுக்கு டைமுக்கு கொடுத்துட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து தெரியும், கட்டிங் தெரியும், ஸ்டிச்சிங் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் எல்லாமே தெரியுன்றதுக்கோசரம் ஒரு கடை வேலையை வந்து ஒரு லேடியாக வந்து ஃபுல்லாகவே பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு அட்லீஸ்ட் நாலு ப்ளவுஸ் ரெடி பண்ணோம்னா 2 ரெடி பண்ணி கொடுத்து டைம் எடுத்துக்கலாம், ஓகேவா? நம்ம பண்ணுற ஒர்க் வந்து நல்லா இருக்குனாக்கா உங்களுக்கு வந்து அவங்க வந்து டைம் தருவாங்க, டைம் தராமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணுறவங்க கம்பல்சரி டெய்லரிங் தெரிஞ்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். காசு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஓப்பன் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கஷ்டப்படாதீங்க. அதுதான் சின்னதாக ஓப்பன் பண்ணும், அது ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகுதா அந்த ஏரியாவிலன்னு பார்க்கணும். இப்போ நானே வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கேன், டெய்லரிங் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, ஓகே? இப்போ என்னோடது வந்து கிளாஸஸும் சைமன்டனியஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறதால கிளாஸு ப்ளஸ் டெய்லரிங் கிளாஸ் ரெண்டுமே போதும். இப்போ ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோன்னா 50% நீங்கள் டெய்லருக்கே கொடுக்கணும், உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதில் ஒர்க்கு போடுறது, ஆரி ஒர்க்கு நம்ம எல்லாமே பண்ணால் தான் வந்து அதில் வந்து இன்கம். இப்போ ஒரு ஹோட்டலில் பாருங்கள், எல்லா வெரைட்டியும் போட்டால் தான் அவங்க வந்து இது பண்ண முடியா சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு மெனு தான் போட்டிங்கனாக்கா அந்த மெனு வந்து கம்பல்சரி வந்து சேலே ஆகாது, எல்லாருக்குமே அதே பிடிக்காதுல்ல. ஸோ 4-5 கொடுக்கணும். அது மாதிரி இப்போ நம்ம நாங்கள் ஷாப்பில் என்ன பண்ணுறோன்னாக்கா டெய்லரிங் பண்ணுறோம், ஆரி ஒர்க் பண்ணுறோம், அப்புறம் வந்து கிளாஸஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நானே வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஒன்றே ஒன்று தான் இதெல்லாம் டெய்லரிங், அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, போதும் இதில் வரதேன்னு பார்த்தாக்கா அதில் வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு இன்கமே வராது. டெய்லரிங்னா டெய்லரிங்கில் நீங்கள் இப்போ வந்து 10,000 வந்துச்சுனா உங்கள் கைக்கு வந்து 5,000 நிற்கும். இப்போ ஆரி ஒர்க்னாக்கா வந்து ஆரி ஒர்க்கு 75% போயிடும். இப்போ வந்து 2,000 உங்களுக்கு என்ன ஒரு 500 நீங்கள் மேலே வைக்கலாம், அதுக்கு மேலே வந்து வைக்க முடியாது. இப்போ நம்மளே எல்லாமே பண்ணித்தர முடியாதுல்ல, எல்லாத்துக்குமே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க தானே. ஸோ 1,500 வந்து அவங்களுக்கு போயிடும், நமக்கு 500 நிற்கும். இட்ஸ் ஓகே இல்லை, வென்னு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து பண்ணோம். ஆனால் ஒரே ஒரு ஒர்க் மட்டும் எனக்கு பிடிக்காது, அது என்னன்னா சேல்ஸு. சேல்ஸ் மட்டும் நான் 100% வந்து நான் எனக்கு ராசியும் இல்லை, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஏன்னா சேல்ஸ் பண்ணாக்கா நான் 2 வந்து பண்ணி எனக்கு சாட்டிஸ்ஃபையே கிடையாது. 1 lakh மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்து போடுவேன், 1 lakh போட்டாக்கா வந்து நம்ம வந்து சேல்ஸுக்குனா அதுக்குன்னே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம், அதே ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், எடுத்து தீர நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணும். அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம ஒரு 50,000 வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அது ஃபுல்லாக காலி ஆகணும்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம், அது மாதிரி நடக்கிறதே கிடையாது. அது மாதிரி இப்போ நீங்கள் 50,000 வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா அதில் வந்து 25% போகிறதே வந்து இன்ஸ்டால்மெண்ட் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கேட்டு நம்ம டைமும் வேஸ்ட்டு. அதில் வந்து இந்த டிசைனில் அந்த கலர் வேணும்வாங்க, அதே டிசைனில் இந்த கலர் வேணுவாங்க. ஸோ நம்மளால் வந்து போய் கொண்டு ஒன்றும் கொடுக்க முடியாது. ஸோ நான் என்னோடய கடையில் அதை மாத்திரம் நான் என்கரேஜே பண்ணுறதே கிடையாது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க, 2-3 பண்ணுறாங்க இந்த மாதிரி சேல்ஸு. அவங்க வந்து வீட்டிலே இருந்துட்டு கடையே இல்லாமல் வீட்டிலேருந்து பண்ணுறாங்க. வீட்டில் வந்து எங்கேருந்தோ இந்த அகமதாபாத் அந்த மாதிரி கேரளா அந்த மாதிரி ஏரிய ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு அந்தந்த ஊரில் என்னென்ன இது கிடைக்குது, என்னென்ன சீப்பாக கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க வந்து அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய கஸ்டமர்ஸ் யாராவது ஏதாவது கேட்டால் கூட அவங்கக்கிட்டேருந்து எட்டுன்னு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இது ஓகே சேல் ஆச்சுன்னா சேல் கொடுத்துட்றது, வாபஸ் வந்து அவங்ககிட்ட கொடுத்துறது. ஸோ எனக்கு இதில் வந்து லாஸ் கிடையாது. எனக்கு வந்து 200 எக்ஸ்ட்ரா கூட, இப்போ 1,000 மெட்டீரியல்னாக்கா நான் 200 எக்ஸ்ட்ரா வைப்பேன். 200 வச்சுனா எனக்கு அந்த 200 கெயினு ஜஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் மட்டும்தான் நமக்கு இருக்கிறது.
ஸோ இந்த மாதிரி வேணால் கிளவராக பண்ணலாம். இல்லை நீங்கள் சேல்ஸ் தான் பண்ணணுனாக்கா வேறு எதுவுமே பண்ணாதீங்க, ஒன்லி சேல்ஸ்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் கடையும் வச்சுட்டு சேல்ஸும் பண்ணாக்கா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் கஸ்டமர் வந்து சும்மாவே டைம் பாஸ்க்கு வருவாங்க, பார்க்கலாம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சு. ஸோ நான் இப்போ பண்ணுறது ஒன்லி டெய்லரிங், ஆரி ஒர்க்ஸு, டெய்லரிங் கிளாஸஸ். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் விட்டால் ஏதாவது ஒரு மூணு நல்ல பிரெயினை யூஸ் பண்ணி நல்லா இவ்வளோ மட்டும் பண்ணால் போதும், இதில் தான் இன்கம் வரும் தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும். ஓகேவா? நீங்கள் எல்லாத்துலேயுமே கை வச்சிட்டிங்கனாக்கா வந்து வேஸ்ட்டு. சேல்ஸ்னால் ஷெல்ஸ் செப்பரேட்டாக போகணும். ஸோ நீங்கள் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணும்போது நல்லா உஷாராக, நல்லா கான்ஃபிடென்ஸாக உங்களால் பண்ண முடியுமா, பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறது வந்து அதை லாஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து 5-10 minutes நல்லா யோசிக்கணும். நம்ம வந்து ஒரு டெய்லரோ ஒரு மாஸ்டரோ வைக்கிறீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பண்ணும்போது அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து அட்லீஸ்ட் தெரியணும். ஒன்றுமே தெரியலனாக்கா ஈஸியாக வந்து அவங்க ஏமாற்றுவாங்க, ஏமாத்துறதுக்கு 100% ஏமாற்றுவாங்க. அதனால் நம்ம தான் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து சொன்ன மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொட்டிக் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே, பாய். சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் அதை பற்றி சொல்கிறேன். அபவுட் டெய்லரிங் பற்றியோ இல்லை வேறு எதாவது பற்றியோ சொன்னாக்கா சொன்னேன். எனக்கு அந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சிச்சுனாக்கா, ஏன்னா எனக்கு ஏதாவது உன்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் நான் வந்து அதை வந்து பேசுவேனே. ஸோ எனக்கு வந்து இந்த இதில் வந்து ஃபுல் ஐடியா இருக்கிறதால நான் உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷாப் ஓப்பன் பண்ணுறது முன்னாடி நல்லா எல்லாம் தரவாக நீங்கள் கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஓகே, பாய். சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.